குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் குஷி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படங்க, தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேரடியான தமிழ் படம் இது கிடையாது, தெலுங்குலேருந்து டப்பிங் செய்யப்பட்ட ஒரு தமிழ் படம். இந்த படத்தோட கேஷன் குரூவை பார்த்தலாம். விஜய், தேவரகுண்டா, சமந்தா மற்றும் பலர், சரண்யா பொன்மணன் உட்பட மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில், அதாவது டப்பிங் படங்கிறதுனால சென்னை, ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து ஹைதராபாத்தில் தான் ஆரம்பிக்குது அந்த தெலுங்கு வருஷனில். இப்போ தமிழ் டப்பிங் படமாக தான் நம்ம தமிழ் ரிவியாவே பார்த்தலாம். ரோஹினியெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. சென்னையில் வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம சென்னையில் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு, வேற ஏதாவது ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், ரோஹினி வந்து இன்னொருத்தர் அறிமுகப்படுத்தி இவருக்கு காஷ்மீரில் கிடச்சிருக்கு, நீங்கள் வேணால் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்கன்னா அங்கே போய்க்கலாம் அப்படின்னு காஷ்மீர் போகிறாரு. போகிறவர் அங்கே ஒருத்தர் வேலை பார்க்குற கூட இருக்கிற நண்பரை சந்திக்கிறாரு. ஒரு மலை கிராமத்தில் வந்து பிஎஸ்என்எல் சேவைக்காக ஒரு வேலை பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு, கதாநாயகி சமந்தாவை. ஏன்னா ஹீரோனாலே ஒரு ஹீரோயின் இப்போ சந்திச்சாகணும்ல, அதுக்காக போய் சந்திக்கிறாரு. சந்திச்சதுக்கப்புறமா அவங்கள வந்து பேகம் பேகம்னு சொல்லி இவரை கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு வந்து பர்தா, ஹீரோயின் வந்து பர்தா போடுறதுனால முஸ்லீம் வச்சுட்டு பேகம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு, பழகிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து, நான் பேகம் இல்லை பிராமின், அதாவது ஐயர் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கப்புறமா, இதில் வந்து என்ன ஒரு ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவோட அப்பா வந்து ஆன்மீகத்தை பிடிக்காதவர், அவர் ஒன்லி சயின்ஸ்ன்னு தான் இருப்பார். ஆனால் ஹீரோயினோட அப்பா வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக சொற்படிவாளர், திருச்செந்தூரில் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, நம்ம சம்பந்த பேசும்போது ரெண்டு பேரும் ஒத்து வரல. ஆனாலும் இவங்க பொண்ணும் பையனும் ஹீரோ ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணவங்க நல்லா வாழ்ந்தாங்களா இல்லையா, அப்பா அம்மா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த ஜாதகம் ரீதியாக இவங்க பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் விடையும் சொல்கிறது தான் இந்த குஷி படத்தோட முழு நில திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களும் ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாக படத்தோட ஒளிப்பதிவு இருக்குது, பாடல்களும் காதுகளுக்கு இனிமையாக இருக்குது. விஜய் தேவரகுண்டாவோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீத கோவிந்த படத்தில் நடித்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. அந்த சமந்தாவோட ஜோடி தான் எனக்கு என்னமோ வந்து கொஞ்சம் இவருக்கு ஜோடி இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. அதே ஹீரோயின் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அந்த ராஷ்மிகா மந்தனாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன ஹீரோயின் நடிச்சிருந்தாங்கன்னா இவருக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த இவங்க ஜோடி பொருத்தம் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. இருந்தாலும் கதையோட ஓட்டத்தில் வந்து அது வந்து பெருசாக தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குன்னு முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி கிட்டத்தட்ட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் இரண்டாம் பாதியில் வந்து லென்த்தை கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா, ஓவராலாக லென்த்து அந்த ஃபுட்டேஜ் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பாக சூப்பராக இருந்திருக்கும். இருந்தாலுமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா குஷி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், ஒரு தடவை ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமாவாக தான் எடுத்திருக்காரு. படம் வந்து ஓகே. நான் பண்ண இந்த ரிவ்யூ, குஷி படத்தோட ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்தியோடய மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.